ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டை நம்ம பார்த்ததே செட் பண்ணுறாங்க. அதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 3 to 4 அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் ஒரு 7 to 8 அந்த ரேஞ்சில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, தண்ணி வந்ததா வரலையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூர் வட்டம் கபிலர்மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்காக போர்வெல் பாயிண்ட் அமைக்கணும், அதுக்கு நீராட்டம் பார்க்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கலப்புரு போட்டிருக்காங்க, கலப்புரு பொத்தி போட்டிருக்காங்க, நம்ம முளைக்கல. ஆனால் இதுக்குள்ளே பாயிண்ட் நம்ம வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் நமக்கு பாயிண்ட் அமைஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு 4 லேயர் வந்து இந்த இடத்த நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அந்த 4 லேயரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணால் எவ்வளோ எத்தனை இன்ச்சு தண்ணி கிடைக்குன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2.5 இன்ச்சு தண்ணிட்டு ஒரு 3 இன்ச்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அடிப்பணக்கு செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 அந்த ரேஞ்சில் வந்துடும். தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550, அப்புறம் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 to 750 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 அடி ட்ரில் பண்ணுற மாதிரி டார்கெட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கேயே கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் அமைச்சு கொடுத்தோம். அந்த பாயிண்டில் என்ன நடந்துச்சு, எப்படி நீரோட்டம் பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து அதில் அப்படி கன்னியூவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்த்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த இடத்த நமக்கு ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்துருச்சு. 70 அடி to 75 அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் லேயரே வந்துருச்சு. நமக்கு ஃபஸ்ட் லேயர் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 1.5 தண்ணியாட்டை அதுலேயும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 220 அந்த ரேஞ்சில் என்னமோ செகண்ட் லேயர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் 380 ஒரு 400 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் வந்துருச்சு. ஃபோர்த் லேயர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 640 to 620 வந்துச்சு. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டார்கெட்டில் எல்லாமே, அதாவது சொன்ன அடிக்கணக்கில் எல்லாமே முன்கூட்டி வந்துருச்சு. அடுக்குகள் வந்து நம்ம ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் அப்படின்ட்டு கணிப்பு. ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முன்கூட்டியே எல்லா மட்டும் கட் ஆகி இந்த இடத்த ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 இன்ச்சு to 3 இன்ச்சு தண்ணி இந்த இடத்த நமக்கு ஈல்டு கிடச்சிச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அதாவது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் செட் பண்ண பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 to 4 செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டு. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரோட தோட்டத்தில் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, இந்த இடத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் சென்டர் பண்ணி கொடுத்தோம். அந்த 3 லேயர் சென்டர் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணக்கு செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 350 to 400 ஃபஸ்ட் லேயர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 to 600 அந்த ரேஞ்சில் வந்துடும். தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 to 800 இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 900 அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும், 900 to 950 ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அடிக்கணக்கு கணக்கு சொல்லியிருந்தோம். ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 இன்ச்சு தண்ணி இந்த இடத்த ஈல்டு கிடைக்கும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒரே நாளில் தான் இந்த பாயிண்ட்டும் ரெண்டு பாயிண்ட்டுமே பார்த்து கொடுத்தோம். ஆனால் இந்த இடத்த ட்ரில் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, வண்டி அரேஞ்ச் பண்ணி ஃபர்தராக ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேலே எந்த ஒரு கசிவுமே எதுவுமே கிடைக்கல, எல்லாமே ஒரே புகையாக தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரேஞ்ச் அந்த ரேஞ்சு போனதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு மட்டமே கிடைக்கல அப்படின்ட்டு, சரி நீங்கள் ஓட்டுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மட்டை எதுவும் உடையலை அப்படி மாதிரி நம்ம சொல்லி ஓட்ட வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்குறாங்களா, அவங்க வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு அந்த விவசாயியோட மனசை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது அவரோட கணிப்புக்கு அந்த இடத்த மட்டம் கிடைக்கல, இந்த இடத்த வந்து தண்ணி ஆகாது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அவரோட கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுலேயே வந்து அந்த விவசாயி வந்து மனசை விட்டார். அவர் அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 தண்ணி எடுத்துலான்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டு என்னோட கணிப்புக்கு இந்த இடத்த ஒன்று வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னனால கிட்டத்தட்ட 400 அடியிலிருந்து 500 அடி ஆச்சு.
தண்ணி எதுவும் வரல. அதுக்கப்புறம் நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க, நம்மளும் அங்கே போயிருந்தோம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு 600 அடியாட்டம் போச்சு. 600 அடியாட்டம் போய் ஒரு லைட்டாக ஏற மட்டும் வந்துச்சு. நானும் சொன்னேன், அதாவது ஒரு சில இடத்துல நம்ம சொல்கிறது அடிக்கணக்கு முன்கூட்டியே வந்துடும், ஒரு சில இடத்துல சொல்கிற அடிக்கணக்கு கீழே போய் தண்ணி வரும், அதனால் எனக்கு கொஞ்சம் துணிஞ்சு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அந்த தோட்டத்துக்கார் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்த அதான் வேறு ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்தாரு, அவரோட கணிப்புக்கு இதில் வந்து தண்ணி ஆகாதுன்ட்டாரு, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் நாம்ளும் இன்னும் ஒரு ராடு போடலாங்கண்ணா, ஒரு 2 ராடு போட்டு பார்க்கலாங்கண்ணா, ஏன்னா கிட்டத்தட்ட பக்கமாக நெருங்கிட்டோம், தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கம்முனு போயிடும், அடிக்கணும் கொஞ்சம் முன்ன பண்ண போகலாம், ஆனால் தண்ணி உறுதியாக வந்து தண்ணி வந்துருங்கண்ணா, அதனால் கீழே கொஞ்சம் ஓட்டலான்னு சொன்னால் நான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவு கொண்டுட்டார். அதனால் இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டு வரோம் அப்படின்னா நம்மளோட கணிப்புக்கு எந்த இடத்த நமக்கு மனசு திருப்தியாக இருக்குதோ அந்த இடத்த நம்ம ட்ரிப் பண்ண சொல்கிறோம். அது ஒரு சில இடத்துல நம்ம அடிக்கணும் கணிச்சு சொல்கிறதெல்லாம் முன்கூட்டியே வருது, ஒரு சில இடத்துல கரெக்டாக வருது, ஒரு சில இடத்துல கொஞ்சம் கீழே போய் டெப்த்தில் போயும் தண்ணி வருது. அதாவது நம்மளோட கணிப்பு என்னென்னா இந்த இடத்த கொஞ்சம் துணிஞ்சு ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக தண்ணியாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து மனசை குறைப்பட்டனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல பாயிண்ட் பார்த்து மனசுக்கு திருப்தியாக இருந்தால் ஓட்ட சொல்கிறோம் அப்படின்னா, அதில் நம்மளோட கணிப்பு வச்சு அவங்க ஓட்டினாங்கன்னா பரவாயில்ல, இடையில வந்து பார்த்திங்கன்னா ஓட் நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறு யாராவது கூட வச்சு செக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மனசுக்கு நம்ம பார்த்து திருப்தியாக இல்லை அவர் பார்க்குற திருப்தியாக இருக்குன்னா அவரையும் ஒரு பாயிண்ட்டை வைக்க சொல்லி அந்த பாயிண்ட்டையே கூட ட்ரில் பண்ணலாம். அது இல்லாமல் இது இல்லாமல் இடைப்பட்ட கேப்பில் இந்த மாதிரி மனசை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணுறதுனால இந்த மாதிரி தவறுதல் நடக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்மளே ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுத்து இந்த இடத்த ஓட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்தாலும் அதை நீங்கள் ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறு ஒரு ஆட்டோட்டை வச்சு கூட செக் பண்ணலாம், ஆனால் ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதி ட்ரில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இடையில வேறு ஒருத்தர் வச்சு செக் பண்ணி அவர் மனசுக்கு திருப்தியாக ஓட்டுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அவங்களுக்கு தண்ணி ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிரும் அந்த இடத்த, அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க, ட்ரில் பண்ணும்போது இந்த மாதிரி தவறுதல் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வரோம். இதே தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர்வெல் நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா. இது போன்ற நம்மளோட வீடியோ மெம்மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிச்சிடும் சரிங்களா. நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புது புது அனுபவம் எதாவது கிடச்சிக்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம், அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக கூட அமையலாம் சரிங்களா. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.